உலகம் முழுவதும் உள்ள எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சகோதரர் பிரணாமின் இந்த முழு கடிதத்தையும் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது இதோ சகோதரர் பிரணாம், என் சிறு மந்தையே, இந்த தொலைபேசி இணைப்பில் இருக்கும் உங்களுக்கும் மேலும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மிகவும் மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீடுகளில் சரியாக அமர்ந்து உங்கள் இடங்களில் உங்கள் சபைகளில் கூடி ஆராதனையை கேட்பதில் கர்த்தருக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் குரல் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த சிறு குழு ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று உங்களை உற்சாகப்படுத்த என் இருதயத்திலிருந்து ஒரு சிறிய காதல் கடிதத்தை எழுத விரும்புகிறேன். உலக அஸ்திபாரத்துக்கு முன் தேவன் தம்முடைய மனவாட்டியாக தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள். நீங்கள் இந்த ஒளிநாடாக்களை கேட்கிறீர்கள். நான் உங்களிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ஒளிநாடாக்கள் உங்களுக்காக மட்டுமே. நீங்கள் என் சபை. தேவன் மற்ற ஊழியர்களை மேய்ப்பதற்காக கொடுத்ததற்கு நான் பொறுப்பல்ல. நான் உங்களுக்கு எந்த வகையான உணவை உண்ண கொடுக்கிறேன் என்பதற்கு மட்டுமே நான் பொறுப்பு. இந்த ஒளிநாடாக்கள் உங்களுக்காக மட்டுமே, என் கூடாரத்திற்கு மட்டுமே. தேவன் எனக்கு போதகருக்கு கொடுத்தது. இது மறைக்கப்பட்டுள்ள மன்னா, மற்றவரால் அதை எடுக்க முடியாது. இப்போது சிலர் உணவையும் பொருட்களையும் கலப்பினமாக்க விரும்பினால் அவர்கள் தேவனிடமிருந்து வெளிப்பாட்டை பெறட்டும், மேலும் தேவன் சொல்வதை செய்யட்டும், அவர்கள் விரும்பியதை உண்ணட்டும். நானும் அதையே செய்வேன். ஆனால் இந்த செய்திகள் உங்களுக்காக மட்டுமே. தேவனிடமிருந்து உங்களுக்காக என் கைகளிலிருந்து கொடுக்கப்பட்டது. வார்த்தையுடன் சரியாக தரித்திருங்கள். நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் செம்மறி ஆடுகளுக்கு செம்மறி ஆட்டு உணவே தேவை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், மேலும் நாம் அதனில் ஜீவிக்கிறோம். புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வப்போது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, தேவனின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அதில்தான் பரிசுத்தவான்களான நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வைத்திருக்கும் ஏதாவது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கட்டுக்கம்பம் இருக்க வேண்டும். Something has to be a tie post. வேறு விதமாக கூறினால் ஒரு இறுதியானது. மேலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இறுதியானது அல்லது முற்றிலுமானது இருக்க வேண்டும். எனக்கு, நான் கிறிஸ்துவிடம் வழி நடத்துகிறேன் என்று நான் நம்புகிறவர்களுக்கும் கிறிஸ்துவால் வேதாகமமே நமது முற்றிலுமானது. இப்போது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை நமக்கு அனுப்பினார் என்பதை நாம் உணர்கிறோம். அவர் தனது தீர்க்கதரிசியின் உதடுகளின் மூலம் தனது வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான வழி அதுவே. இப்போது இந்த கடைசி நாட்களில் அவர் மீண்டும் முழுமையில் அவரது மாம்சத்தில் ஆவியில் தன்னை வெளிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். தேவன் தாமே எழுத்து வடிவில், தீர்க்கதரிசி வடிவில் மாம்சத்தில் பிரத்யட்சமானார். அவர் என்ன சொன்னாலும் அதை குறிப்பிட எந்த நேரத்திலும் என் பேனாவுடன் நான் ஆசிரியரின் முன்னிலையில் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். அவருடைய எண்ணங்களில் என் மனதை வைத்திருக்கிறேன். மனிதன் என்ன நினைக்கிறான், காலம் என்ன நினைக்கிறது, சபை என்ன நினைக்கிறது, ராஜ்யம் என்ன நினைக்கிறது என்பது அல்ல, தேவனின் எண்ணங்கள் மட்டுமே. நான் தேவனின் எண்ணங்களை மட்டுமே நான் வார்த்தைக்கு வெளிப்படுத்துகிறேன். தேவன் தம் எண்ணங்களை என்னிடம் வெளிப்படுத்தும் போது இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று டேப்பில் உங்களுக்கு வார்த்தையில் வெளிப்படுத்துகிறேன். இது நான் உரைக்கிறதாவது அல்ல, இது கர்த்தர் உரைக்கிறதாவது.
உங்களுக்கு விளக்கம் அளிக்க ஆசிரியர் என்னை அனுமதிப்பதால் மட்டுமே என்னால் அதை விளக்க முடியும். ஏனெனில் இது தேவனின் தவறில்லாத வார்த்தை. அங்கே பலர் என்னை போல் ஆள் மாறாட்டம் செய்ய முயல்பவர்கள், பிரசங்கிகள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறும் குழப்பமே, அவ்வளவுதான். அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. தேவன் என்னை அனுப்பினார் அவரது தீர்க்கதரிசி, அவரது மணவாட்டியை வழி நடத்த. மற்றொரு மனிதன் அல்ல, அல்லது ஆண்கள் குழு அல்ல. நான் சொல்லும் வார்த்தைகளும் நான் செயல்படும் விதமும் மற்றவர்களை குருடாக்கும். ஆனால் வேறு பலரின் கண்களை திறக்கும். நான் அணியும் உடை, என் இயல்பு, என் லட்சியம், நான் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்வாறே அனைத்தையும் அவர் எனக்கு அணிவித்தார். அவர் என்னை உங்களுக்காக சரியாக தேர்ந்தெடுத்தார். மற்றவர்கள் நின்று பார்த்து, சரி, என்னால் முடியாது, அதோ என்னால் பார்க்க முடியவில்லை என்பார்கள். அவர்கள் பார்வையற்றவர்கள். அதை யாரிடம் வெளிப்படுத்துவாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் மிகவும் புத்திசாலியான இறையியலாரிடம் வேதத்தில் தன்னை மறைத்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளார். அவர் தன்னை மறைத்து கொள்ளலாம், வேதத்தில் அங்கேயே அமைக்கலாம். மேலும் அவர்கள் நாள் முழுவதும் பார்க்க முடியும், ஆனால் அதை ஒருபோதும் பார்க்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் பாருங்கள், பார்க்கவே இல்லை. அவர் தன்னை மறைத்து கொண்டு அங்கேயே அமைத்து கொள்ள முடியும். இப்போது முக்கியமானது என்னவென்றால், தங்கள் இருதயங்களில் செய்தியை பெறுபவர்கள் பக்குவப்படுவதற்கு குமாரனின் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஒலிநாடாவை இயக்கவும். பின்னர் குமாரன் உங்களிடம் இருந்து அனைத்து பசுமையையும் செய்ய அனுமதிக்கவும். உங்களை முதிர்ச்சியடைந்த கிறிஸ்தவர்களாக ஆக்கட்டும். அவர் முதன் முறையாக வந்தபோது அவர் ஒரு மனிதராக இருந்தார். அவர் இரண்டாவது முறை வரும்போது இரட்டை பங்குடன் அவர் ஒரு மனிதராக இருந்தார். அவர் யோவான் ஸ்நானகன் வடிவத்தில் வந்தபோது அவர் ஒரு மனிதராக இருந்தார். இந்த நாளில் வந்து வாழ்ந்து மீண்டும் ஒரு மனிதனில் தன்னை வெளிப்படுத்துவதற்காக உறுதியளித்தார். மனித மாம்சத்தில் ஜீவிக்கும் மனுஷகுமாரன். நாம் இப்போது புதிய யுகத்தில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனமான மல்கியா நாளாக இருக்கிறோம். அங்கே வர வேறு எதுவும் இல்லை, ஆனால் அவரே அதற்குள் நுழைய வேண்டும். காரணம் இதுதான் கடைசி விஷயம். என் சிறு செம்மறி ஆட்டுக்குட்டிகளே, தேவன் எனக்கு போதகரிடம் கொடுத்ததை கேளுங்கள். இந்த மணி நேரம் தாமதமானது. அவர் உங்களுக்காக விரைவில் வருவார். அவருடைய மணவாட்டி அந்த ஒளிநாடாக்களுடன் தரித்திருங்கள். அதற்கு விளக்கம் தேவையில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி அவரது மணவாட்டி ஒன்று சேர்க்கும் ஒரே விஷயத்துடன் என்னுடன் ஒன்றுபடும்படி குட்டி கழுகுகளை அழைக்கிறேன். தேவன் என் மூலமாக பேசும்போது, வெளிப்படுத்தும் போதும் கர்த்தர் உரைக்கிறதாவதை நீங்கள் கேட்பீர்களாக. 65-0822M அன்று பிரசங்கித்த கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார் என்ற செய்தியை கேளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், டேப் ஊழியத்துடன் தரித்திருங்கள். ஒவ்வொரு நாளும் டேப்பை இயக்குங்கள். சகோதரர் பிரணாம். செய்தியை கேட்பதற்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள் யாத்ராகமம் 4:10-12 வரை, ஏசையா 53:1-5 வரை, எரேமியா 1:4-9 வரை,
மல்கியா 4:5. பரிசுத்த லூக்கா 17:30. பரிசுத்த யோவான் 1:1. பரிசுத்த யோவான் 1:14. பரிசுத்த யோவான் 7:1-3 வரை. பரிசுத்த யோவான் 14:12. பரிசுத்த யோவான் 15:24. பரிசுத்த யோவான் 16:13. கலாத்தியர் 1:8. 2 தீமோத்தேயு 3:16-17. எபிரேயர் 1:1-3. எபிரேயர் 4:12. எபிரேயர் 13:8. 2 பேதுரு 1:20-21. வெளிப்படுத்துதல் 1:1-3. வெளிப்படுத்துதல் 10:1-7. மேலும் வெளிப்படுத்துதல் 22:18-19. இத்துடன் ஜெஃபர்சன்வில் இந்தியானாவில் உள்ள சகோதரன் பிரணாம் உங்களுக்கு எழுதிய இந்த தனிப்பட்ட கடிதம் இத்துடன் நிறைவடைகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.